2019. I wish you a happy and prosperous new year 2019. Numerology predictions 2019 year வந்து ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும். 1 to 31. சரி, இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனை பாருங்கள். 1 to 31 ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய தேதி, மாதம், வருடம், உங்களோட தேதிக்கு நீங்கள் வந்து பலன் அப்படின்றத இப்போ 1 நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 19 1, 20 2, அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் நம்பர், அதாவது லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு 10-10-2004 அப்படின்னு வச்சுப்போம். 10-10, அதாவது 10 அப்படிங்கிறது 1, அகெயின் 10, 1+0=1, 1+1 2. 2004 அப்படிங்கிறத நம்ம 6 எடுத்துக்கிறோம். 2004 ஆட் பண்ணிங்கன்னா 6, அகெயின் நீங்கள் 2+6 8. ஸோ 8 நம்பர் உங்கள் லைஃப் பாத் நம்பராக வந்தால் 8 எண்ணில் சொல்லக்கூடிய பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் நம்பருக்கு ஒரு பலன், உங்களுடைய லைஃப் நம்பருக்கு இன்னொரு ஒரு பலன். அதுக்கு பிறகு உங்கள் நேம் நம்பர், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன நம்பர், என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் நேமில் அப்ளை பண்ணி இனிஷியலோட ஃபுல் நேமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நேம் என்ன நம்பரில் வருதோ அதையும் நீங்கள் வந்து பலனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நம்பர் வந்து 50 வருது அப்படின்னா 5 கூடான ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நேம் வந்து 60 வருது, இல்லைனா 41 வருது, இல்லை 33 வருது அப்படின்னா 33 வந்தால் 6 பார்க்கலாம், 20 வந்தால் செகண்ட் நம்பர் கூட பலனை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த பலனை வந்து தெரிஞ்சிக்கிற விதம், மெத்தட். இப்போது 2019 ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 அப்படிங்கிறது டோட்டல் எடுத்திங்கன்னா 2+0+1+9=2 என்ன டோட்டல் வரும், 12. அகெயின் அந்த 12 1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 2019 அதிகமாக இருக்குது. இந்த 3 பிறந்தவங்களுக்கு இது பேசிக்காக ஒரு லக்குன்னு சொல்லலாம். 3 சப்போர்ட்டிங் நம்பரான 2, 1 இதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர 3 இந்த வருஷம் வரதுனால, 2019 வரதுனால, பேங்கர்ஸ், பேங்க் லைனில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு இயராக இந்த 2019 இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலீடாளர்கள், முதலீடு போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் 2019 ஒரு ஃபேவரான ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு தான் உன்னை உருவாக்குபவர், அவர் தான் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடியவர், அவர் தான் உன்னை ஆக்கக்கூடியவர். அதில் அந்த குருவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால இந்த 2019 புதிதாக துவக்கப்படும், புதிதாக துவங்க இருக்கும் ஒரு தொழில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு இயரை நம்ம இன் ஜென்ரலில் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த நம்பருக்கு இந்த ஆண்டுக்கே உண்டான ஒரு பலன். நிறைய மேரேஜ் நடக்கும் பொதுவாக, ஏன்னா 2019 குருவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கும், காதல்லாம் கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும், குடும்பத்தோடு இணையிற ஒரு பாக்கியம் உண்டாகும், ஒற்றுமை ஓங்கி வளரும் அந்த ஒரு வாய்ப்பும் 2019 உருவாகும். ஓவராலாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம சொல்லலாம். எல்லா விதமான வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இயரை நம்ம பார்க்கலாம். அண்டு மெயினாக நம்ம என்னென்னா, எல்லா நம்பருக்குமே 3 கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்குமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரில் பிறந்தாலும் 3 அப்படிங்கிறது குரு, குருனா எல்லாருக்குமே போதிக்கவர், எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். இப்போ தனித்தனியாக ஒரு நம்பருக்குண்டான பலனை பார்ப்போம். 4 ப்ரெடிக்ஷன் 2019, 2019 4 பிறந்தவங்க, உங்களுடைய லைஃப் பாத் நம்பர் 4 வரவங்க, உங்களுடைய நேம் நம்பர் 40, 49 இல்லைனா வந்து 31, அந்த மாதிரி 4 கூட்டணியில் வரக்கூடியவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். 4 இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிக்கு இந்த 2019 பொறுத்த வரைக்கும் 1 with 4, நீங்கள் 1 எண்ணும் 4 எண்ணும் நல்லா ஒத்து போகக்கூடிய ஒரு எண்கள். சரி, இப்போ 3 with 4, ஏன்னா 2019 அப்படிங்கிறது 3, இந்த 3 with 4 வந்து எந்த அளவுக்கு கெட்டலாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, உங்களுடைய 4 இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ராகு. இந்த ராகு ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுற ஒரு பிளானட், டிஃப்ரெண்ட் திங்கிங் உண்டு. இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எல்லோரும் பேப்பரை வந்து ஃபார்வேர்ட்லேருந்து படிச்சுட்டே இருக்காங்கன்னா இவங்க ரிவர்ஸ்லேருந்து படிப்பாங்க. அதேமாதிரி 4 வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் திங்கிங், ஒருத்தவங்க வந்து எங்கேருந்து ஒன்று பிகின் ஆகிருக்குன்னு யோசிப்பாங்க, ஆனால் 4 இருக்கவங்க எங்கே முடிஞ்சிருக்கோம் அந்த முடிவுலேருந்து துவக்கத்துக்கு வருவாங்க, பின்னோக்கி வரும். இதெல்லாம் வந்து இந்த 4-7 பொதுவாக உண்டு, இதில் 4 கொஞ்சம் அதிகம். அண்டு 4 தான் வாழ்க்கையில் பின்னாடி நடந்ததை எதிர்காலத்தில் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு யூகம் பண்ணி ஒன்று கெஸ் பண்ணக்கூடியவங்க. இதுவும் வந்து ஒரு ஃபேவரான ஒரு விஷயமாக அந்த நம்பருக்கு எடுத்துக்கோம். 4 அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர், ஒரு ஒரு விஷயத்துடைய நிழல், ஒரு விஷயத்துடைய ப்ரிவ்யூ,
ஒரு விஷயத்தில் மறைந்திருக்கக்கூடிய மறைமுகமான சக்தி என்றதை கண்டுபிடிக்கிறது 4. சரி, அவங்களுக்கு இந்த வருஷம் 2019 எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா, எப்போவுமே ராகு அப்படிங்கிற பிளானட்டுடைய இன்ஃப்ளூன்ஸ் ஆன நம்பரான 4, வென் எவர் கனெக்டிங் வித் அ பாசிட்டிவ் நம்பர், 4 with 1, 4 with 3, 4 with 6, இப்படி வந்தால் அவங்களுக்கு அந்த ஆண்டு சிறப்பான பலன். லாஸ்ட் இயர் 4 with 2, நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2018 வந்து 2, அந்த ரெண்டாம் எண்ணுக்கும் 4 வந்து அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் கிடையாது, ஒரு கிளாஷ் மாதிரி. பட் 4 with 3 எடுத்திங்கன்னா, இந்த குரு ஒரு சுபமான ஒரு கிரகம், இந்த 4 ஒரு அசுபமான கிரகம். ஆனால் அசுபத்துக்கு இருக்கிற வேகம் சுபத்துக்கு இருக்காது, இந்த வேகத்துக்கு இது துணையாக போகும். அப்போ இந்த வருஷம் 4 personalities எக்ஸலண்ட்டான ஒரு இயராக நம்ம வந்து பார்க்க முடியும். மெயினாக மணி அண்ட் ஃபேம், ஏன்னா மணி அண்ட் ஃபேமுக்கே ஒரு நம்பரே 4 தான். அந்த மணி அண்ட் ஃபேம் இந்த வருஷம் இந்த 3 நம்பரில் வர்றதுனால, யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிற முயற்சி, புதிய தொழில் துவங்குற முயற்சி, புதிய வேலை வாய்ப்பு, நியூ பிகினிங், நியூ லைஃபோட சேலஞ்ச் எடுக்கிறவங்களும் அவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். அண்ட் ஏர்னிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேம், ஒரு பிரபலம் அடையணும், ஒரு எழுத்தாளராக, ஒரு நடிகராக, அல்லது ஒரு சமூக சேவகராக, ஒரு அரசியல் தலைவராக பிரபலம் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு 2019 மிகவும் ஒரு சாதகமான ஒரு ஆண்டாக இருக்கும். சாதனைகள் படைக்கக்கூடிய மனிதர்களாக உலா வருவார்கள் 2019 4 எண்ணில் உள்ள ஆதிக்கம் கொண்டவர்கள். அவங்களுடைய ஒரு பர்சனல் லைஃப்பை விட ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு எக்ஸலண்ட்டான ட்ராக்ல கொண்டு போகின்றது உறுதி. ஓகே, ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ஜெனரலாக 4 நம்பரை வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்க்கோ இல்லை ஒரு பர்சனல் லைஃப்க்கோ ஒரு ஹைலைட்டிங் நம்பராக நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது. அவங்களுடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் லைஃப், இல்லைன்னா சோஷியல் லைஃப், நேம் அண்ட் ஃபேம், இந்த மாதிரி ரூட்டில் தான் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் அதிகம். ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது இந்த வருஷம் ஒரு ஆவரேஜாக இருக்கலாம், உங்களோட லைஃப் நம்பர் டிஃபர் ஆச்சுன்னா அது கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். பட் 4 நம்பர் பர்சனாலிட்டிஸ்க்கு திஸ் இயர் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய நியூ வெஞ்சர்ஸ், அவங்களுடைய நியூ ட்ராவல், அவங்களுடைய நியூ பிகினிங், அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய ஃபேம், இதில் தான் அவங்க அடையாளப்படுத்தப்படுவார்கள். மணி இந்த வருஷம் அதை என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனால் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். தே வில் மேக் மோர் மணி, பட் அதை என்ஜாய் பண்ண டைம் இருக்குமானு தெரியாது. அதுக்குள்ளான மனமோ இல்லை அதுக்குள்ளான உடல் உழைப்போ எப்படி இருக்கணும் சொல்ல முடியாது. ஹெல்த் வைஸ் இந்த 4 வந்து பயங்கர சுறுசுறுப்பு, ரொம்ப நாள் இளமையாக இருக்கக்கூடியவங்க, அதனால் ஹெல்த் வைஸ் இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்க்குண்டான எல்லா மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போவுமே தானே ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வருஷம் குறிப்பாக கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண்டை அவங்களே பிளான் பண்ணிக்குவாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபோக்கஸ் இந்த ஆண்டு ஒரு சாதாரண ட்ராக்லேருந்து ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம்லேருந்து டிஃப்ரெண்ட்டான, அதாவது ஹையர் லோயர்னு கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் வந்து அவங்க பயணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக அமையும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக நான் சொன்னது மாதிரி, இப்போது எல்லோரும் வந்து டாக்டர் படிங்க, இன்ஜினியர் படிங்க, ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட் ஆகுங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வரணும்னு பசங்களுக்கு சொன்னாலும் கூட, இந்த 4 பர்சனாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு கோர்ஸு, இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிடுறேன், இல்லை நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடுறேன், அப்படியே ஒரு திங்கிங்கில் இருக்கக்கூடியவங்களாம் அதிகம். மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் உடையவங்க, இயற்கையே வந்து செயற்கையோடய செயற்கை இயற்கையோடய கனெக்ட் பண்ணி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமான போக்கு. இவங்களுடைய பர்செப்ஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பிடிவாதக்காரங்க, கொஞ்சம் கோவக்காரங்க. பட் இந்த எண் இந்த ஆண்டு 2019 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆண்டாக நம்ம பார்க்குறோம். அவங்களோட லவ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஓரளவுக்கு, ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ், பட் மெயினாக அவங்களுடைய இண்டிவிஜுவல் தாட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் இயர் 2019. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பலன், அந்த ஆண்டுக்கு உண்டான உங்கள் எண்ணுக்கு உண்டான ஒரு பலன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய பெயருடைய எண், ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு ஒரு நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பெயருடைய எண் அது 4, 7, 8 இந்த எண்களில் வந்தால், இது 2 எண், அதாவது 29 இந்த மாதிரி எண்களில் வந்தால், 44 இல்லைனா வந்து 26 இந்த எண்களில் ஒருவேளை உங்கள் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்தால் என்ன டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரான 5, 6, 1, 3, 9 இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சரியாக அதை கெஸ் பண்ணி பண்ண தெரியலனா, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிளான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது, உங்கள் பாம்பில் வந்து எந்த மவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக லக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது, அண்ட் உங்களுடைய எண்கணித அடிப்படையில் உங்களுடைய நம்பருக்கு மேட்சிங் நம்பர், உங்களுடைய நம்பருக்கு பொருத்தமான ஒரு பாசிட்டிவான லக் நம்பர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் நேமில் அப்ளை பண்ணி சிக்னேச்சரை மாற்றினீங்கன்னா, சைனாலஜி பிரகாரம் டெஃபினட்டாக மாற்றங்கள் நிச்சயம் உண்டு.
பலன்கள் நிச்சயம் உண்டு, முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு, பெயருடைய ஒளி அதிர்வுகளால் ஒரு சில சக்திகள் உள்ளது, ப்ரோனாலஜின்னு சொல்கிறோம். அது மாதிரி நியூமரோலஜி ஒரு சூப்பர் கான்செப்ட். எளிமையாக சில மாற்றங்கள்னால சில முக்கியமான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில மாற்றங்கள் அது மூலயமா அன்னியிலிருந்து பெரிய முன்னேற்றங்களுக்கு உண்டான வழியும் பிறக்கலாம். அதுக்கப்புறம் நியூமரோலஜியை பற்றி தனியாக நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதாவது 1 பற்றியும், 4, 5, 6, 8 இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நம்பரில் பேர் இருந்தால் எப்படி இருக்குன்ற பலனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் வாஸ்து பற்றினது, மாதம் தோறும் ராசி பலனை பற்றினது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.